ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி இனிமே மாத்திரை போடாதீங்க தினமும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காலையில் வெறும் வயிற்றுல இதை சாப்பிடுங்க 15 நாளில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய தைராய்டு அனைத்துமே வந்து சரியாகிடும் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான இயற்கையான ஒரு ஹோம் ரெமிடி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு கவனிச்சு பாத்தீங்கன்னா இப்ப தைராய்டு பிரச்சனையால ரொம்பவே அவசைப்படுறாங்க இந்த தைராய்டை சரி செய்யறதுக்கு நிறைய மாத்திரைகள் அதுவும் குறிப்பாக காலையில வெறும் வயத்துல தைராய்டு மாத்திரைகள் எடுத்துக்கிறாங்க இந்த தைராய்டு மாத்திரை எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா இது வந்து என்னுடைய அனுபவப்பூர்வ உண்மை தைராய்டு மாத்திரை எடுத்துக்கும் போது சிறுநீரக பிரச்சனை வந்து ஏற்படுது நாலடைல சிறுநீரக கோளாறு சிறுநீரக பை வீக்கம் அடையிறது இல்லைனா வந்து கிட்னி ஃபெயிலியர் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படுது அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி பலன் பெற்ற மறந்துவிட்ட ஒரு மருத்துவ குறிப்பு ரொம்ப எளிமையான மருத்துவ குறிப்பு எல்லாராலும் பயன்படுத்தக்கூடியது இது நீங்கள் நம்பிக்கையோட ஒரு பதினஞ்சு நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தைராய்டு சரியாகிடும் அதுக்கப்புறம் இந்த வீடியோவை தேடி வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஏன்னா இது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இதை இப்போ எப்படி செய்கிறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல அதுக்கு ஒரு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க நான்ஸ்டிக் பயன்படுத்த வேணா இரும்பு கடாய் இல்லைனா வந்து வேற ஏதாவது சில்வர் கடாய் அந்த மாதிரி வந்து பயன்படுத்திங்க இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக அதாவது கொத்தமல்லி விதை சேர்க்குறேன் அதுக்கு அடுத்து தான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் சரிய அளவுகள் பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு அளவுக்கு நீங்கள் தனியா கொத்தமல்லி விதை எடுக்கிறீங்க அப்படின்னா கால் பங்கு அளவுக்கு மிளகு எடுத்துக்கணும் இதுதான் வந்து அளவுகள் நான் வந்து உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக குறைவான அளவுகளில் எடுத்துருக்கேன் இப்போ இதை மிதமான தீயில வச்சுட்டு வறுக்க ஆரம்பிங்க எப்பவுமே பொழுது பார்த்தீங்கன்னா மிதமான தீயில வச்சுட்டு வறுக்கணும் கருகிடக்கூடாது கொஞ்சம் வந்து சிவந்து வரணும் அவ்வளோதான் நல்ல ஒரு நறுமணம் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டுக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு வீசிங் ட்ரபுளால அதாவது ஆஸ்துமா பிரச்சனையால் அவசைப்படுவாங்க இன்னும் நிறைய பேருக்கு சைனஸ் பிரச்சனையால் அவஸ்தப்படுவாங்க அவங்களும் இதை வந்து ரெகுலராக எடுத்துக்கும் போது அந்த சளி தொந்தரவு ஆஸ்துமா பிரச்சனை அந்த வீசிங் பிரச்சனை எல்லாமே வந்து சரியாகிடும் இப்போ இது வந்து நல்லா நிறம் ஆறிடுச்சு இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்துக்கலாம் நைஸான பவுடராக கூட அரைக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலும் தவறில்லை இப்போ இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நல்லா ஆற வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு மாதம் ஆனாலும் இது வந்து கெட்டு போகாது இப்போ இதை எப்படி பயன்படுத்தணுன்றதை பற்றி பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் சரியாக ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த தண்ணி வந்து ஒரு கொதி வரணும் தண்ணி கொதி வந்த பிறகு இதில் ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரை வந்து சேர்த்துக்கலாம் தாராளமாக மிதமான தீயில் வச்சுட்டு தண்ணியை வந்து கொதிக்க விடுங்க சரியாக ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி கொதிச்சா போதும் இப்போ பாருங்க தண்ணி நல்ல நிறம் மாதிரி வந்திருக்கு இப்போ இதை நீங்கள் வடிகட்டிக்கலாம் இப்போ இதை எப்போ எப்படி குடிக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுல நிச்சயமாக வெறும் வயிற்றுல குடிக்கணும் நீங்கள் தைராய்டு டேப்லெட் எடுக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பத்து நாளைக்கு இந்த தைராய்டு டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த ரெமடியை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது கூட கொஞ்சமா நாட்டு சக்கரை பயன்படுத்துங்க எக்கார்ந்த கொண்டும் வெள்ளை சக்கரையை வந்து பயன்படுத்தாதீங்க அந்த மாதிரி இந்த பதினைஞ்சு நாள்ல டீ காஃபி அதாவது பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க டோட்டலாக இது நல்லவே ஒரு சுவையாவே இருக்கும் அதுவும் இந்த மழைக்கு நல்ல ஒரு இதமாக இருக்கும் இந்த தொண்டைக்குன்னு சொல்லலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் குடிக்கிறதுக்கும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள் காலையில வெறும் வயிற்றுல ஒரு வேலை மட்டும் குடிச்சு பாருங்கள் முடிஞ்சால் சாயந்தரமும் தாராளமாக நீங்கள் குடிக்கிறனாலும் குடிக்கலாம் டீ காஃபிக்கு பதிலாக இது குடிங்க அவ்வளோதான் பால் கா பாலை வந்து முற்றிலும் அவாய்ட் பண்ணிவிடுங்க வெள்ளச்சக்கரையை முற்றிலும் அவாய்ட் பண்ணிவிடுங்க இந்த பதினஞ்சு நாளில் வெள்ளச்சக்கரையை வந்து பயன்படுத்தாதீங்க சப்போஸ் இப்போ தீபாவளி அந்த மாதிரி வருது உங்களால் வெள்ளச்சக்கரையை பயன்படுத்த முடியலனா இந்த ஹோம் ரெமடியை தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை மறக்காம பதிவு பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரா பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர்களாதன உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ